பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணன் மாற்றுத்திறனாளிகளுக்காக வாக்குச்சாவடிகளில் குறைந்தபட்ச சேவைகளான சரிவு பாதை வசதிகள், அணுகக்கூடிய தூரத்தில் கழிவறைகள், வெப்ப அலைக்கான முன்னெச்சரிக்கைகள் மற்றும் மணல் பரப்புகளில் சக்கர நாற்காலியை வழி செலுத்துவதில் உள்ள சவால்களை தீர்க்கும் வகையில் வசதிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதை குறித்து இறுதிக்கட்டமாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தேர்தல் ஏற்பாடுகள் மிகவும் முறையான வகையில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் 3826 வாக்குச்சாவடிகளும் 7 துணை நிலையங்களும் உள்ளன. சுமார் 19400 தலைமை தாங்கும் அதிகாரிகள் மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளன என சென்னை மாநகராட்சி ஆணையர் தூர்தர்ஷன் தமிழ் செய்திக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்தார். பொதுமக்களுக்கும் இந்த வெயிலை கருதி நமக்கு பந்தல் போடுவது, குடிதண்ணிக்கு வசதி ஏற்படுத்துவது, ஒரு மெடிக்கல் கேம்ப் ஏதாவது இது பண்ணுறது, அதுமாதிரி ஃபெசிலிட்டேஷன் சென்டர் போடுவது போன்றது போன்றோம். கடைசியாக நம்ம சென்னை போன்ற பெருநகரத்தில் மாநகரத்தில் இந்தியா முழுவதும் வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கிறதுனால பல்வேறு 45 வகையான வித்தியாசமான நடவடிக்கைகள் எடுத்து மக்களை ஈர்க்கும் வகையில் நம்ம சொல்லியிருக்கோம். நகர்ப்புறத்தில் மல்டி ஸ்டோரி பில்டிங்காக இருக்கட்டும், இல்லையா ஏழை இல்லையா மக்கள் இருக்கக்கூடிய இடம் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், இதில் குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி கம்மி பூத்தார இடத்துல தனி கவனம் செலுத்திருக்கோம். அதே நேரத்தில் அன்றைய தினம் கூட காத்திருக்கும் நேரத்தில் நம்ம QR கோட் வச்சு குவிஸ் நடத்துறது, அதே மாதிரி உட்காரத்துக்கு இடம், அதே மாதிரி வாக்களித்தால் செல்ஃபி போட்டு மற்ற மக்களுக்கு அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துறது போன்ற பல்வேறு நடவடிக்கை பண்ணுறோம். கிடங்கில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சுழற்சி முறையில் ஒதுக்கீட்டு பணிகள் நிறைவு பெற்று பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அவை போலீசார் மற்றும் CCTV மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. தேர்தலுக்கு மீதமுள்ள அடுத்த 72 மணி நேரம் முழுவதும் வாக்களிக்கும் நாளுக்கு தயாராகும் நடவடிக்கை நடைபெற்று வரும் நிலையில் கடைசி கட்டமாக தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலை 6 மணிக்கு முடிவடைகிறது. இதனால் வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்களின் விநியோகம் நாளை மறுநாள் உரிய ஓட்டுச்சாவடிக்கு வழங்கப்பட உள்ளது என்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் குறிப்பிட்டார். மேலும் இந்த ஜனநாயக திருவிழாவில் அதிகளவிலான மக்களை ஈடுபடுத்தும் வகையில் சென்னை மாநகராட்சி 45 சுவாரஸ்யமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதுடன் வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க வரும் மக்களை கவரும் வகையில் சில நிகழ்ச்சிகளையும் நடத்த திட்டமிட்டுள்ளது. சென்னை மாநகர் ஆட்சி கமிஷனர் ஜே ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் மக்கள் பத்தி எல்லா பூத்ல பண்ணிருக்காங்க, ஆனா டிஃபரெண்ட்லி ஏபிள் பத்தி ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு அவேர், ஓட்டிங் பற்றி அவேர்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய ப்ரோக்ராம் சென்னை மாநகர் ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க. ஒளிப்பதிவாளர் சுரேஷ் உரன், ரிதேஷ் ரஞ்சன், டிடி நியூஸ், சென்னை.